அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம அம்மான் பச்சரிசி என்ற மூலிகையை பற்றி தாங்க தெரிந்து கொள்ள போறோம். இந்த மூலிகை ஈரமூல இடங்களில் தானே வளரும் சிறு செடி. எதிர் அடுக்கில் கூர்நுனி பற்களுடன் கூடிய ஈட்டி வடிவ இலைகளானதுதான் இந்த செடி. பால் உள்ளவை. தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் இது கிடைக்குதுங்க. வயிற்றுப்பூச்சி அகற்றியாகவும் மலம் இலக்கியாகவும் வெப்பம் தணிப்பானாகவும் சதை நரம்புகளில் வீக்கம் குறைப்பானாகவும் செயற்படும். இந்த இலையை நீங்க சமைத்து உண்ண வறட்சி அகலுங்க. வாய் நாக்கு உதடு ஆகியவற்றில் ஏற்படும் வெடிப்பு புண்கள் தீரும். தூதுவேளை இலையுடன் துவையல் செய்து சாப்பிட தாது உடல் பலப்படுங்க. கீழா நெல்லியுடன் சம அளவு இலை சேர்த்து காலை மதியம் இருவேளையும் எருமை தயிரில் உண்ண உடம்பு எரிச்சல் நமச்சல் மேகரணம் தாது இழைப்பு தீருங்க. இந்த செடியோட பூவுடன் 30 கிராம் அரைத்து கொட்டை பாக்க அளவு பாலில் கலந்து ஒரு வாரம் கொடுக்க தாய்ப்பால் பெருகும். பாலை தடவி வர நகச்சுற்று முகப்பரு பால் மறு மறையுங்க. கால் ஆணி வலியும் குறையும். இலையை நங்கு போல அரைத்து நெல்லிக்காய் அளவு பசு பாலில் கலக்கி காலையில் மட்டும் 3 நாள் கொடுக்க சிறுநீருடன் குருதி போக்கு மலக்கட்டு நீர்க்கடுப்பு உடம்பு நமைச்சல் ஆகியவை தீருங்க. இது ஒரு அற்புதமான மூலிகை செடி. இந்த செடி பரவலாக காணப்படும். இந்த செடியை பயன்படுத்தி பல்வேறு நோய்களை தீக்கலாங்க. மேலும் மூலிகைகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனல் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ.